ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வதக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ அதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல எண்ணெயில் வந்து சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கணும்னா பட்டை கிராம்பு கூட முன்னாடி எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திடலாம். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு அளவாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா தக்காளி வந்து வெந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். அது சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கொடுக்கும், கொஞ்சம் வந்து திக்னஸும் கிடைக்கும். அதுக்காக நம்ம முந்திரி பருப்பு சேர்த்திருக்கோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மில்க் க்ரீம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதை ஊற்றும் போது கொஞ்சம் வந்து திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தான் வந்துட்டு அந்த க்ரீம் செய்ய போகிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து பால் வச்சுருப்போம், அதில் ஆடை கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆடையை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆடை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பால் ஒருவேளை உங்களுக்கு ஆடை கிடைக்கலைங்கும் போது உங்களுக்கு நல்லா சிம்மில் வச்சு பால் காய்ச்சும் போது கண்டிப்பாக ஆடை வந்துட்டு கிடைக்கும். நல்லா சில்லுன்னு இருக்க ஆடையும் பாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம மில்க் க்ரீமாக இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மில்க் க்ரீம் வந்துட்டு நம்ம ஈஸியாகவே வீட்டில் செய்யலாம். டெய்லியும் காய்ச்சிற பால்லேருந்து ஆடையை மட்டுமே வந்து எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அதை லைட்டாக பால் விட்டு அடித்து எடுத்தோம்னா மில்க் க்ரீம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா பட்டர். நான் வந்துட்டு இது வீட்லேயே செஞ்ச பட்டர் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே வந்துட்டு இதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நல்ல ஹெல்த்தியான பட்டர் வந்துட்டு நம்ம வீட்லேயே செய்யலாம். இப்போது வந்துட்டு தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு பே லீஃபும் அதுக்கப்புறமா ஏலக்காய் ரெண்டும் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு விட்டுறாதீங்க. அதே சமயம் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சும் குக் பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் கொஞ்சமாக மெல்ட் ஆகும்போதே வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் நல்ல வாசனை வரும். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வாசனை, ஏலக்காய் வாசனை இதெல்லாம் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இதில் நம்ம காரத்துக்குன்னு தனியாக எதுவுமே சேர்த்திக்க போகிறது கிடையாது, தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கலந்து விட்டுட்டு லைட்டாக அப்படியே நுரக்கட்டி வரும்போது நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஏன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்தணும்னு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ண உடனேவே கரிஞ்சு போயிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அது பட்டர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும், பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கப்புறமா நுரக்கட்டி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிடலாம். அது கூடவே எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பட்டர் பார்த்திங்கன்னா மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். இது கூட மல்லித்தலை வந்துட்டு பொடியாக நறுக்குனது ஒரு கைப்பிடி வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மில்க் க்ரீம் வந்துட்டு அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சமாக வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். இல்லைனா உங்ககிட்ட பால் இருந்தால் கூட கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணும்போது அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கும் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்காக தான் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனாலேயே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் இந்த பன்னீர் வந்துட்டு போட்டு வச்சுருங்க. நம்ம இதை செய்கிறதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் பன்னீர் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். அதுக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவைப்படாது. 1 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா, 1 எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா கூட போதும். ஈஸியாக வந்துட்டு வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயும் மறுபடியும் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணலாம். இல்லைனா பிகினிங்கில் நம்ம வந்துட்டு தாளிப்புக்கு ஆட் பண்ணோம் இல்லையா, அதோடு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா வந்துட்டு குக் ஆயிடுச்சு. நல்லா கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது, நல்ல ஒரு வாசனையும் கொடுத்துச்சு, நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் க்ரீமும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா இது. ரொம்ப சிம்பிளும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்தி, நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கொடுக்கும். சப்பாத்தி, நான், இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.